எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் மேண்டோ சூப். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான ரெசிபி. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா இதில் நம்ம நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக சர்வ் பண்ண போகிறோம். வாங்க இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நூடுல்ஸ் கால் கப், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கால் கப் கேரட், கால் கப் பீன்ஸ், கால் கப் முட்டைக்கோஸ். உங்களுக்கு தேவையான காய்கறியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப கொத்தமல்லி, தேவைக்கேற்ப ஆயில். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ நூடுல்ஸை வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நூடுல்ஸை ஆட் பண்ணுங்க. நூடுல்ஸை கொஞ்சம் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க வெந்துடுச்சு. இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நூடுல்ஸில் எந்த தண்ணி இல்லாத அளவுக்கு அது ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆயிலில் போட்டிங்கன்னா அந்த ஈரம் இருந்துச்சுன்னா பொங்கி வரும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயிலில் போட்டுடலாம். பாருங்கள் பொங்கி வருது. இப்போது இந்த பதத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது மேலே கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சர்வ் பண்ண போகிறோம். இப்போ சூப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், கருகிடாமல் பார்த்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்குங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது எடுத்து வச்சிருந்த சாஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோ, சில்லி சாஸ்,
ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விடுங்க. எடுத்து வச்சிருந்த சோயா சாஸை ஆட் பண்ணுங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் 1/2 லிட்டரு தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சூப் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. கொதி வந்துருச்சு, திறந்து கிளறி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம். கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை கரைச்சிக்கிட்டு அப்புறம் இதில் ஊற்றி விட்டுடலாம். அதுதான் இதுக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட வெஜ் மேன்சோ சூப். இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணுறதுக்காக அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை அது மேலே நம்ம வச்சுக்கலாம். இதோடு தான் நீங்கள் சர்வ் பண்ணணும். கொஞ்சமாக மல்லித்தழை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.